திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி குஞ்சியம் அழகப் பேரூராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை சிஎம்செல் ஆர்டிஐ பதிவுகள் தொடர்ந்து உங்களோடு பதிவிட்டு வருகிறேன். என்னை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகிறேன். உங்களுக்கு முதலாவது என்னுடைய நன்றிகள். இன்னைக்கு நான் உங்களோடு என்ன பதிவு பகிர்ந்து கொள்ள போகிறேன்னா, கிராம சபை தீர்மானங்களை நிறைவேற்றியாச்சு, அதை எப்படி செயல்முறைப்படுத்துவது, எப்படி நிதிகளை பெறுவது, அதுக்கான எனக்கு தெரிந்த ஆலோசனைகளை உங்களோட பதிவிடுறேன். இது குறித்து ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன். தற்போது நிறைய பேர் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்க கூடியிருக்கலாம், அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்காக இந்த பதிவு நான் பதிவு பண்ணுறேன். ஓகே, என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் புதிய பதிவுகள் எதுவும் வேண்டுமென்றால் என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் கோத்திருப்பேன்ட்டு அடுத்த பதிவுகள் பதிவிடுகிறேன். கிராம சபையில் தீர்மானம் ஏற்றுறதே பெரிய விஷயம். அதை சண்டை போட்டு எப்படியோ நாங்கள் தீர்மான நோட்டில் தீர்மானம் எழுதிட்டோம், இனி அதை எப்படி செயல்முறைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து எனக்கு தெரிந்த ஒரு சில நண்பர்கள், அவங்க தலைவர் வந்து எங்களுக்கு இதை குறித்து அதிகம் தெரியாது, ஜெயிச்சிட்டோம், எங்களை மக்கள் செல்வாக்கு இருக்குது, ஆனால் அரசிட்டேருந்து எப்படி நிதிகள், எவ்வளோ நிதிகள் வருது, எந்தெந்த திட்டத்தின் கீழ் வருது, நம்ம தீர்மான ஏற்றினருக்கு எப்படி நிதியை பெறுறது அப்படிங்கிறது தெரியல, சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய இளைஞர்கள்ட்ட தலைவர்கள் மனம் திறந்து கேட்டிருக்காங்க. ஒன்று, ஒரு சில இடங்களில் தலைவர்களே நல்ல தலைவர்கள் ஜெயிச்சிருக்காங்க, இதை எப்படி நாங்கள் நிதிகளை பெறுவதுன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. அவங்களுக்கான பதில்களுக்கான என்னுடைய அனுபவ பதிவு தான் இந்த பதிவு. என்னுடைய கிராமத்தில் நான் என்ன பண்ணேன் அதை தான் நான் சொல்ல முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து கடந்த ஜனவரி 26 கிராம சபை கூட்டத்தில் வந்து இந்த பற்றாளர் வந்து நிறைய தீர்மானம் சொன்னோன்னே இதெல்லாம் எழுதக்கூடாது, எழுத முடியாது அப்படின்னு சொன்னார். மக்களே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் மனு கொடுத்தா தான் எழுத முடியும், அவங்கவுங்க பிரச்சனை, அவங்கவுங்க தெரு பிரச்சனை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எழுத முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்னுடைய ஊராட்சி செயலர் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, இவங்க வந்து இவங்க தனிப்பட்ட தேவைக்கான பிரச்சனையை சொல்லலை, இந்த ஊராட்சியின் மொத்த பிரச்சனையை சொல்கிறாங்க, மக்கள் சார்பாக இவங்க இதை சொல்கிறாங்க, இதை தீர்மானமாக பதிவு பண்ணி இந்த நகலை நான் அவங்களுக்கு கொடுப்பேன், அவங்க சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்புவாங்க, ஒரு சில திட்டங்கள் மிக விரைவாக நிதிகள் இவங்க அனுப்புவதனால என்னுடைய ஊராட்சி கிடச்சிருக்கு, அதனால் இதை ஏற்றணும், அவங்க சொல்கிறத நான் வந்து நிராகரிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது என்னுடைய மூமெண்ட்டு அந்தளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கிறத நான் அவங்க அந்த பற்றாளர் சொல்லும்போது, பற்றாளர்கிட்ட சொல்லும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கீவேர்டு. நீங்கள் தீர்மான நோட்டில் தீர்மானம் ஏற்றிட்டீங்க, தீர்மான நகலை வாங்குங்க, கேட்டகரைஸ் பண்ணுங்கள், 10 தீர்மானம் இல்லைன்னா 15 தீர்மானத்தை, ஒவ்வொரு தீர்மானமும் எந்த துறை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணிட்டு, கேட்டகரைஸ் எடுத்து 5 துறையாக பிரிங்க இல்லை 3 துறையாக பிரிங்க, எப்படி வருது, எத்தனை துறையாக வருது, ஏன்னா 4 தெருக்கு ரோடு பிரச்சனைக்கும், 4 தெருக்கு தண்ணி பிரச்சனை இருக்கும், தெரு லைட் பிரச்சனை, ஆனால் ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு எழுதியிருப்போம். ஆனால் கேட்டகரைஸ் பண்ணால் 3, 4, 5 பிரச்சனைகள் முடிஞ்சிடும். ஸோ 5 பிரச்சனை அப்படின்னா 5 மனுவாக ரெடி பண்ணணும், 5 காப்பியாகவும் ரெடி பண்ணணும். வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு ஒரு காப்பி, சம்மந்தப்பட்ட துறைக்கு ஒரு காப்பி, உங்கள் உதவி இயக்குநருக்கு ஒரு காப்பி, மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு ஒரு காப்பி, சென்னை இயக்குனர் உங்களுக்கு ஒரு காப்பி, முதலமைச்சர் அவங்களுக்கு ஒரு காப்பி, வீடியோவுக்கு தேவைன்னா அனுப்புங்க, இல்லைன்னா கூட நிறைவேற்றி விடலாம். ஏன்னா தீர்மான நகல் வந்து அவங்களுக்கு போகும், அவங்களே மூவ் பண்ணணும், பண்ணாத பட்சத்தில் மேலேருந்து உதவிக்கினட்டேருந்து மேபி அவங்களுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஒரு 5-6 காப்பி ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு காப்பி, செட் ஆஃப் காப்பி வச்சுக்கிட்டு தீர்மான நகலை இணைச்சி அனுப்பணும் மாவட்ட ஆட்சியருக்கும், சம்மந்தப்பட்ட துறைக்கும், உதவி இயக்குனருக்கும், இயக்குனருக்கும், முதலமைச்சரவங்களுக்கும், வட்டார வளர்ச்சிக்கு தேவைப்படும் பட்சத்தில் அனுப்புங்க, இல்லைன்னா தேவையில்லை, சம்மந்தப்பட்ட துறைக்கு மட்டும் அனுப்பினா போதுமானது. அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக நீங்கள் இப்படி எழுதணும் அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் ஆகலாம். வெரி சிம்பிள், உங்கள் அட்ரஸ், பிறந்த அட்ரஸ், இந்த மாவட்டம், இந்த ஒன்றியம், இந்த ஊராட்சியில் இந்த தீர்மானம் க்கு நிதி வழங்குவது தொடர்பாக இல்லைன்னா செயல்படுத்துவது தொடர்பாக அப்படின்னு போட்டுட்டு, இந்த கிராமத்தில் இந்த கிராம சபை கூட்டத்தில் இந்த தீர்மானமாக இது குறித்து தீர்மானம் மக்களை நிறைவேற்றணும், இதுக்கான நிதிகளையும்
அளவுக்கு எங்களுடைய ஊராட்சிக்கு வழங்குங்க, இந்த திட்டத்தை எங்களுக்கு செயல்முறைப்படுத்தி தாங்க விடுவான்னு சொல்லி ஷார்ட்டாக எழுதணும் போதும். ரொம்ப எழுத தேவையில்லை, ரொம்ப பிரீஃபாக எழுதணும் கட்டாயம் இல்லை, ஷார்ட்டாக எழுதுங்க. அந்த டீட்டெயிலாக எழுதிட்டு மக்கள்கிட்ட உங்களுக்கு சப்போர்ட்டை தான் கையெழுத்து வாங்கி கொடுங்க, இல்லைன்னா இருக்கிற நீங்கள் ஒன்று ரெண்டு பேர் கையெழுத்து போட்டு காப்பி அனுப்புங்க. இது ஒரு வழியில் அனுப்பலாம், தபால் தீர்மானங்களை. இல்லை ஆன்லைனில் அனுப்பலாமான்னா கண்டிப்பாக அனுப்பலாம். நான் என்னுடைய கிராமத்திற்கு தபாலை கட்டிலும் ஆன்லைனில் தான் அதிகம் பண்ணேன். தபால் ஒவ்வொரு தபாலுக்கும் காஸ்ட் அதிகமாகும், 15 விஷயங்கள் 5-5 பேருக்கு அனுப்பினா அதே அமௌண்ட் நிறைய ஆயிரும். ஸோ ஆன்லைனில் முதலமைச்சர் தனிப்பிரிவு அந்த வெப்சைட்டில் இப்படி ஸ்டார்ட்டாக இந்த தேதியில் கிராமஸ்த கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்த தீர்மான எண் இதுவாக இந்த இது குறித்து நாங்கள் தீர்மானம் வச்சுக்கோ மக்கள் ஏகமனதான். இதுக்கான நிதிகளை எங்களுக்கு வழங்கி இந்த திட்டத்தை எங்களுக்கு விரைவாக செயல்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனா அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. இது எங்களுக்குள்ள நடந்திருக்கு, இப்படியும் பண்ணலாம். இது நடக்கவே இல்லாத பட்சத்தில் நீங்கள் அனுப்பின மனுக்களை குறிப்பிட்டு ஆர்டிஓ குறிப்பிட்டு இந்த மனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதனுடைய விபரத்தை எங்களுக்கு தகவலாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தீர்மானத்தை எப்படி வாங்கலாம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தீர்மானம் வாங்கின தீர்மானத்தை சம்மந்தப்பட்ட துறைக்கும் ஆன்லைன் மூலமாகவோ அனுப்பிய பிறகு நடவடிக்கை எடுக்கலாம், ஆர்டிஓ போட்டோ வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். பிரதர் எவ்வளோ நாட்களில் நடக்கும் அப்படின்னா நிதி வர்றதை பொறுத்து தான். நமக்கு ஒரு 6 மாதத்தில் செஞ்சு தரணும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நிதி வரலைன்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. நிதி வர்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி நிதியை வாங்குறதுக்கு மூவ் பண்ணுங்கள், உங்களுடைய பஞ்சாயத்தில் ஹெல்ப் பண்ணுங்கள். மேலே கவனத்துக்கு கொண்டு போக தான் உங்கள் அழுத பிள்ளை பால் குடிக்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் எந்தளவுக்கு புஷ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் கிராமத்துக்கு முதல்ல நிதி கிடைக்கும், அந்த திட்டத்தை விரைவாக நீங்கள் செயல்படுத்தலாம். மற்ற கிராமங்களுக்கு ஒரு மாதிரி கிராமமாக உங்கள் கிராமத்தை உருவாக்குங்க. கிடைச்ச நிதியை முடிந்த அளவு வீணடிக்காமல் சரியாக எந்த இடத்துல இந்த நிதியை முதல்ல செயல்படுத்தணும் அதை திட்டமிட்டு செயல்படுத்துங்க. ஏதோ ஒரு இடத்துல செஞ்சுட்டு அப்புறம் இங்கே அவசரமாக தேவைப்படுதுன்னு இல்லாமல் கவனமாக மக்கள்கிட்ட கேட்டு எதை எங்கே செய்யணும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்க. உங்களுடைய கிராமம் வளர்ச்சி அடைந்த ஒரு மாதிரி கிராமமாக உருவாக என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். என்னுடைய சமூக வலைத்தளங்கள் அனைத்தும் சிஎம்செல் ஜான்சன் என்ற டைமில் பணித்து கொண்டு வருகிறேன். என்னுடைய பதிவில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வரணும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.